Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். சோ இங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால எல்லா ஷாப்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இங்க மான்செஸ்டர்ல லைம் ஸ்கொயர் சிட்டி சென்டர்ல ரேஞ்ச் அப்படிங்கிற ஷாப்ல வந்து என்ன மாதிரி கிறிஸ்மஸ்க்கு திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் மந்தே வந்து நான் எடுத்தேங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாலோவின் வ்ளாக் பார்த்துருப்பீங்க. ஸோ ஹாலோவின் கலெக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த ஷாப்புக்கு போயிருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கும் வந்து அப்போவே வந்து எல்லா பிளேஸ்லையுமே வந்து திங்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து இதையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா யுனிக்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ அந்த கிறிஸ்மஸ் கலெக்ஷன் வைக்கக்கூடிய இடத்தையே வந்து அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு வந்து நார்மலாக வந்து எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுக்குற ஹேபிட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிஃப்டிங் கொடுக்கறதுக்காகவே வந்து நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிஃப்டாகவும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வெளியில நம்ம வீட்டுக்கு வெளியில வந்து டெக்கரேட் பண்ணி வைக்கிறதுக்காக கூட இந்த மாதிரி லைட் செட்டிங்ஸ் உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறைய வாங்குவாங்க. பார்க்க அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க. ஒவ்வொரு செட்டப்பும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வெளியே வச்சோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஒரு வீட்டுக்கு வெளியே வந்து ஸ்கேட்டிங் பண்ற மாதிரியும் அதே இல்லாம இங்க வந்து ஒரு எக்ஸிபிஷன் செட்டப்லயே வந்து இந்த டெக்கரேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து ஒரு ஒயிட் கிறிஸ்மஸ் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தாட்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்னோஃபால் வந்ததே. ஸோ இந்த டைம் வந்து ரொம்ப சீக்கிரமாவே வந்துருச்சு. மேபி கிறிஸ்மஸ்ல வந்து இங்க வந்து ஒயிட் கிறிஸ்மஸா இருக்க சான்சஸ் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த ஷோ பீஸ் பாருங்க. ஒரு பழைய காலத்து வீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஸ்னோ பொழிஞ்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன்ல மேல வந்து சாண்டா கிளாஸ் வந்து பறந்து வந்துட்டு இருக்க மாதிரியும் கீழே வந்து குதிரையில வந்து எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் வெளியில உட்காந்து கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணிட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்க மாதிரியும் அந்த மாதிரி ஒரு தீம்ல வந்து இந்த ஹவுஸை வந்து எவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத போய் பார்க்கலாம்.
ஸோ இந்த ஒவ்வொரு ஷோ பீஸோட ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா 30 pounds ஸ்டார்ட் ஆச்சுங்க, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லைட்டிங் பீசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆப்ரேட்டட் தான், பேட்டரி ஆப்ரேட்டட் கிடையாது. ஸோ நம்ம ஒயர் பண்ணி இதை வந்து நம்ம மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி போயிடுமே அப்படிங்கிற ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீ கலெக்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க. குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீலேருந்து நல்லா பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வரைக்கும் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம பார்த்து வாங்கிறதுக்காகவே வந்து ஷோ பீஸஸும் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ சைஸ் பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒவ்வொரு சைஸ்லேயும் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து டெக்கரேட் பண்ணியே வச்சுருந்தாங்க. இங்கே இருக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீல, பெரிய பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி லைட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா அதுலேயே டிஃபால்ட்டாக வரும். ஸோ நிறைய கலர் கலராக கூட, அதாவது ஒயிட் ஸ்னோ ஸ்னோ இருக்க மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறம் ரெயின்போ கலரில் கிறிஸ்மஸ் ட்ரீ. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட், இந்த ஃப்ரோசன் தீமில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ, அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 10 pounds ஸ்டார்ட் ஆச்சுங்க. 10 pounds ஹையர் பார்த்தீங்கன்னா 180 pounds, 200 pounds வரைக்கும்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கார்டனில் வைக்கக்கூடிய இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ஸ்னோமேனு, அதுக்கப்புறம் எல்ஃப், அது சாண்டா கிளாஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாம் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயில் டெக்கரேட் பண்ணக்கூடிய அந்த பால்ஸு, அதுக்கப்புறம் ஸ்னோ ஃப்ளெக்ஸு, ஸ்டாரு, நம்ம வெளியில் தொங்க விடக்கூடிய ஸ்டார்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. அதாவது தனித்தனியாக வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு இடத்துல வச்சுருந்தாங்க. ஒரு கிளம்ஸியாக இல்லைங்க, நம்ம வந்து ஒரு கிஃப்ட் வாங்கினோம் அப்படின்னா கிஃப்ட் செக்ஷன் தனியாக இருக்குது. அதே மாதிரி ட்ரீ டெக்கரேஷனுக்குனா ட்ரீ டெக்கரேஷனுக்கு வந்து தனியாக ஒரு பிளேஸில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து ஒரு பிளேஸ்லேயும், அதுக்கப்புறம் சாக்லேட்டு, இந்த கிறிஸ்மஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து ஒரு பிளேஸ் அப்படின்ற மாதிரி தனித்தனியாக வச்சிருந்தாங்க. ஸோ நம்மளால வந்து ஈஸியாக வந்து ஒரு பொருளை வந்து பார்த்து எடுக்க முடிஞ்சது. ஸோ ரொம்ப கிளம்ஸியாலாம் இல்லை. ஸோ இதுல இருந்தே வந்து நாங்கள் ஒரு 2-3 திங்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கிட்டு போனோம். வெளியில மாட்டக்கூடிய அந்த டோர்ல மாட்டக்கூடிய பெல்லு, அதுக்கப்புறம் ஹேங்கிங் திங்ஸு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து வாங்கிட்டு போனோங்க. ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் தான் வந்து இந்த ஷாப்பில் இருந்தது. அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இந்த ஷாப்பில் இருந்துச்சுங்க. ஸோ குட்டி குட்டி ஷாப்பில் வந்து நம்ம கம்மி கலெக்ஷன் பார்க்கறதுக்கும், இந்த மாதிரி பெரிய ஷாப்ஸில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸோட வர்றது தான். கீழே வந்து பேட்டரி ஆப்ரேட்டட், இதை நம்ம கீழே வந்து ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துல வந்து சவுண்டு வருது, ஒவ்வொன்றுத்துல வந்து லைட்டிங்ஸ் எரியுது. ஒவ்வொரு பொம்மைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் கூட பொம்மைகள் நிறையா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்காகவே ஸ்பெஷலாக வந்து இந்த மாதிரி ஜார்ஸ்லலாம் கேண்டி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து கிஃப்டிங்க்காக மட்டும்தான். இங்கே நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து கிஃப்டிங் பண்ணுறதுக்காகவே தனியாக பேக்கிங்ஸ் வரும். ஸோ இந்த கிறிஸ்மஸ் மந்தில் மட்டும்தான் அந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த குட்டி குட்டி ஜாரில் பாருங்கள், அப்படியே வந்து வாங்கி அவங்க கிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கேண்டிஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க.
ஸோ அடுத்தது இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வீட்லேயே நம்ம கிறிஸ்மஸ்க்கு வந்து இந்த ஹேங்கிங்ஸு வீட்டில் டெக்கரேட் பண்ணக்கூடிய திங்ஸ் இது எல்லாமே வந்து ஹேண்ட்மேடாக நம்மளே வந்து பண்ணுறதுக்காக நிறைய இந்த கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இதிலிருந்து தான் வந்து நான் ரெண்டு மூணு ஐட்டம் வந்து நான் தியாக்கு வாங்கிட்டு போய் கொடுத்தேங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. உண்மையாக அவங்க வந்து அவங்க கையால் அந்த சாண்டா கிளாஸ் ஆகட்டும் ஸ்னோமேன் ஆகட்டும் எல்லாத்தையும் வந்து அழகாக கலர் பண்ணி அவங்களே வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல ஹேங் பண்ணும்போது அவங்களுக்கு அது ஒரு ஹாப்பி. ஸோ இது எல்லாமே வந்து நான் தியாக்கு நான் வாங்கிட்டு போனேன். என்னோட கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் வீடியோலேயே நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் கிடையாது. 1 பவுண்ட் 1 பவுண்ட் இல்லை 2 பவுண்ட்ஸ்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீல ஹேங்கிங் பண்ணக்கூடிய திங்கு. ஸோ அவங்களே வந்து ஸ்கெட்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம கலர் பண்ணிவிட்டு நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். நிறைய கலரிங் புக்ஸ் இருந்துச்சுங்க. இந்த கிறிஸ்மஸ் மந்த்துக்கு மட்டுமே தேவையான தீமில் வந்து நிறைய கலரிங் புக்ஸ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குழந்தைங்க வந்து ஹேண்ட்மேட் க்ரீட்டிங்ஸ் வந்து நிறைய பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி க்ரீட்டிங் கார்ட்ஸ்லலாம் ஸ்டிக் பண்ணக்கூடிய ஸ்டிக்கர்ஸ், ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டிக்கர்ஸ் தான். குட்டி குட்டியாக கிஃப்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸு, ஸ்னோமேனு, அப்புறம் இந்த வீத் மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஹேண்ட்மேடாக வந்து கிறிஸ்மஸ் கார்ட்ஸில் ஒட்டுறதுக்காக. ஸோ இதெல்லாம் இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி போட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா லைட் வரும் அந்த மாதிரி. ஸோ நிறைய நிறைய இருக்கு பாருங்க. குழந்தைங்களுக்கு வந்து இந்த நிறைய இந்த மாதிரி என்கேஜ் பண்ணுவாங்க. அவங்களே வந்து எல்லாமே டிசைன் பண்ணி இங்கே சில பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குமே தனி ரூம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கே ஒரு குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி அவங்களே வந்து எல்லாத்தையுமே வந்து டெக்கரேட் பண்ண கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கிற ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு நிறையா வாங்கி கொடுப்பாங்க. ஸோ நான் தியாக்கும் வந்து ஒரு 2-3 ஐட்டம் வந்து நான் இங்கேருந்து வாங்கிட்டு போய் ஒரு 2 டேஸ்லேயே வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஸோ இது பாருங்க, ஆக்சுவலி வந்து இது கிஃப்ட் பேக்கு. இதையும் வந்து நம்ம அழகாக நம்ம கலர் பண்ணி உள்ள நம்ம அந்த சாக்லேட்ஸோ இல்லை யாருக்காவது க்ரீட்டிங் கார்டு கொடுக்கணும் அப்படின்னா கூட அதில் போட்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிக் கிறிஸ்மஸ் கிராஃப்ட் டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டப்பு. ஸோ அதில் வந்து நம்ம க்ரீட்டிங் கார்ட் பண்ணுறதுக்கு, பேக் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஒரு பாக்ஸ்லேயே இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து நம்ம ஓனாக வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த ப்ராப் வந்து ஞாபகம் இருக்குங்களா, நான் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷனில் நான் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த ப்ராப் வந்து நம்மளே வந்து செட் பண்ணி குச்சியெல்லாம் ஒட்டி அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப் தான். ஸோ நிறைய ஐட்டம் வந்து குழந்தைங்களுக்காகவே வந்து ஸ்பெஷலி வச்சுருந்தாங்க. Thank you.
இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது பர்டிகுலராக வீடியோஸ் தேவை அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கம்யூனிட்டி போஸ்ட்டும் நிறையா போடுறேன். எனக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட நீங்கள் வந்து எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோ எல்லாத்தையுமே நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.